மழை கிழங்குகளை விற்பனை செய்வதற்கு கொடைக்கானல் பகுதியில் விற்பனை மையம் வேண்டும் என கேட்கும் விவசாயிகள். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் மக்களின் முக்கிய வாழ்வாதாரம் விவசாயம். கொடைக்கானலில் வெள்ளைப்பூண்டு, கேரட், நூக்கல், கோஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ் போன்ற காய்கறிகள் விளைச்சல் செய்யப்பட்டு மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம் ஆகிய பகுதிகளுக்கு கொடைக்கானலில் இருந்து வாகனங்கள் மூலமாக அனுப்பப்பட்டு வருகின்றார்கள். வெளியூர்களில் விற்பனை மையத்தில் விளைச்சல் செய்த காய்கறிகளை விற்பனைக்கு கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு மிக குறைந்த விலைக்கே எடுக்கப்படுகிறது என கூறுகிறார்கள். கொடைக்கானலில் இருந்து விளைச்சல் செய்த காய்கறிகளை எடுத்து செல்லும் கனரக வாகனங்களும் அதிக வாடகை வாங்குவதால் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கும் விவசாயிகள். இன்றைக்கு விற்கப்படும் உருளைக்கிழங்கின் விலை 60 முதல் 70 வரை கிலோ விற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் வாங்கும் இடத்தில் 25 முதல் 30 ரூபாய்க்கு வாங்கப்படுகிறார்கள் என்று கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி.